அக்கா, இன்னும் ரெண்டு நாள் என் கூட இருப்பேன். நாளைக்கு எல்லாரும் படத்துக்கு போகலான்னு நினைச்சேன், இப்படி திடீர்னு கிளம்புறியக்கா. மாமாவுக்கு முக்கியமான வேலை இருக்குமா, இல்லைன்னா நாங்கள் இருந்துட்டு போவோமே. இங்கே பாரு கயல், ஸ்கூல் லீவுக்கு எங்கள் வீட்டுக்கு வா, உன்னை நிறைய படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? ஓகே மாமா. ஓகே மணிமேகலை, கிளம்பலாமா? கொஞ்சம் இருங்க, அக்கா வெளியே போயிருக்காங்க, அவ வந்த உடனே சொல்லிட்டு போயிடலாம். தம்பி, மூத்தவ குந்தவ கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு இந்த குடும்பத்தோட பாசம் பந்தம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவ வாழப்போன இடம் அப்படி. இதே மாதிரி தான் தமிழ்ந்து வாழ்க்கையும், ஒன்றா பிறந்து ஒற்றுமையாக வாழ்ந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசக்கூட முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அவங்க ரெண்டு பேரும் அப்படி போயிட்டாங்க. நீங்களாவது இந்த குடும்பத்து மேலே பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்கணும், கடைசி வரைக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேன்மொழி ரொம்ப பாவம் தம்பி, நாம் எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். எங்கள் ரெண்டு அக்கா மாதிரி நான் இருக்க மாட்டேங்கய்யா. மூர்த்தி மாமா சிவா மாமா மாதிரி நர்த்தனா இருக்க மாட்டாரு. நாங்கள் என் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் துணையாக இருப்போம். இந்த குடும்பத்துக்காக தேன்மொழி அக்கா பட்ட கஷ்டத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது போதும்மா, கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே நாளில் உங்க பையனையும் மருமகளையும் காணும்னு சொல்றீங்க, இவங்கள சட்டப்படி கேஸ் ஃபைல் பண்ணி தேடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சொசைட்டியில் இருக்கிற இமேஜ் பத்தி உங்களுக்கு தெரியும். போலீஸ் அது இதுன்னு போனா பேப்பர் டிவின்னு நியூஸ் வந்துடும், பிரச்சனை பெருசாயிடும். அதனால போலீஸ் கேஸ் எதுவும் வேணாம. நீங்க என்னோட நெருங்கிய நண்பர், நான் உங்ககிட்ட இதை ஒரு உதவியா கேட்கறேன். உங்களோட தனிப்பட்ட செல்வாக்க பயன்படுத்தி என் மருமகளையும் என் மகனையும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்களேன். நீங்கள் சொசைட்டியில் ஒரு பெரிய ஆள், என் நண்பனாக வேற போயிட்டீங்க. உங்களுக்காக இந்த உதவியை நான் செய்கிறேன். முடியாத பட்சத்தில் நான் கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். முடியாத பட்சத்தில் அது ஓகே. உங்கள் பையனையும் மருமகளையும் தேடி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் எந்த விஷயத்தையும் என்கிட்டேருந்து மறைக்கக்கூடாது. நீங்கள் எந்தளவுக்கு உண்மையை சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு கேஸ் சீக்கிரமாக முடியும். எனக்கு தெரிஞ்சு எந்த உண்மையாக இருந்தாலும் நான் சொல்லிவிடுவேன். எப்படியாவது என் மகனையும் மருமகளையும் முதல்ல கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, அது போதும். விசாரணைன்னு வந்துட்டா நட்பு பாசம் உறவு எல்லாத்தையும் தூக்கி வச்சிருவேன், தப்பா நினச்சிக்காதீங்க. பரவாயில்ல, தொழில்னா அப்படித்தானே. உங்க மகனும் மருமகளும் ஒரே நேரத்தில் காணா போயிருக்காங்கன்னா உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி யார் கூடியாவது பிரச்சனை வந்திருக்கா? ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ, இல்லை உங்கள் சைட்லேயோ ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? ஆஃபீஸ்லேயோ என் சைட்லேயோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சொல்லுங்க கோவிந்தராஜ், என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எதையும் மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. என் பையனுக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ண நான்சிங்கிற ஒரு பொண்ணுக்கும் ஒரு சின்ன தொடர்பு. என்ன சொல்றீங்க? ஆமா, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தான். இது தெரியாமலே நாங்களும் அவனுக்கு தமிந்திங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் அந்த பொண்ணோட அவனை நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அப்பதான் நான் அவனை மிரட்டி கேட்டேன், உண்மையை சொல்லிட்டான். சும்மா விட்டீங்க அந்த ராஸ்களை, தூக்கி போட்டு மீச்சிருக்க வேணா? இல்ல என்கிட்ட கூட்டு வந்திருந்தீங்கன்னா அடிச்சு லாடம் கட்டிருப்பேன்ல. சொசைட்டியில எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க, மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா வாழறீங்க, உங்க பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கானே. எனக்கு பிறந்ததுனாலதான் அவன் இப்படி ஒரு தப்பே பண்ணிருக்கான். விவரம் இல்லாம இந்த ஆள் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு என்ன யோசிக்கிறீங்க? அந்த பொண்ணுதான் ஏதாவது பண்ணிருப்பாளன்னு யோசிக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய காரியத்தை அந்த பொண்ணு பண்ணிருப்பான்னு எனக்கு நினைக்க தோணல. வேற விரோதிங்க இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க. அதனால அந்த பொண்ணு விசாரிச்சாதான் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது உண்மை தெரியும்னு எனக்கு தோணுது. அந்த பொண்ணு எந்த ஏரியால இருக்கா? போட்டு வாங்குறானே, அட்ரஸ் கொடுத்தா எப்படி தெரியும்னு கேட்பானே. என்ன கோவிந்தராஜ் யோசிக்கிறீங்க, அட்ரஸ் தெரியுமா தெரியாதா? ஒரு நாள் காரில் வலசரவாக்கம் ஏரியாவில் மூணாவது தெருவில் என் நண்பனை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ தான் முத முதல்ல வீட்டுக்கு வெளியே என் பையனையும் அந்த பொண்ணையும் பார்த்தேன். அப்போது உங்களுக்கு வீடு தெரியும்? தெரியும் தெரியும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி விசாரிக்க சொல்கிறேன். அதில் ஒன்றும் பிரச்சனை வந்துடாத. ஒன்றும் வராது, நான் இருக்கேன்ல.
ஹலோ, நான் ஏசி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனக்கு உன்னால் ஒரு காரியம் ஆகணுமே. என்ன சார் விஷயம் சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு நமக்கு தகவல் சொல்லுவார், அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு அப்புறம் யோசிக்கலாம். கௌரவத்துக்காக வாழ்கிற மனுஷன், உங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? கவலைப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சொசைட்டியில் எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குன்னு பார்த்தா, ஆனால் என் பையனோட நான் அடித்த கூத்து மட்டும் ஏசிக்கு தெரிஞ்சது சத்தியமாக எனக்கு என்கவுண்டர் தான். அப்போ என்னை படைத்தவனே, அனுதினமும் என்னை காப்பவனே, என்னுடைய ரகசியம் எதுவும் உடையாத அளவுக்கு இவ்வளோ நாள் நீ காத்துட்ட, இனியும் காத்து. இந்த அடியனுக்கு அருள் புரிந்து என்னை வாழவே தெய்வமே. ஐயா, பரமபிதாவே. என்ன கிளம்பிட்டீங்களா? என்னம்மா அவசர அவசரமா போன? பையங்கையுமா வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, மணிமேகலைக்கும் நர்த்தனனுக்கும் புது துணி எடுத்து அனுப்பணும்ல. அதான் என்னக்கா அது, எதுக்கு உனக்கு இந்த வீண் சிரமம் சொல்லு பாக்கலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அக்கா எடுத்து கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்கணும். சரியா? சரி வா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஏ கையல், போய் தாம்பளை தட்டு எடுத்துட்டு வா. சரிக்கா. எல்லாத்தையும் எடுத்து வைமா. தேன்மொழி, தமிழ்வனை சாகலம்மா, உன் உருவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. கொடு. என்ன விஷயம்? சாரி, நீங்க வீட்டுக்கு வந்தப்ப காஃபி கூட கொடுக்க முடியல. அக்கா தங்கச்சிகளுக்கு இதானே வழக்கம், நாலு ட்ரிப் கேட்டா ஒரு ட்ரிப் தான் கொடுப்பேன். இப்ப என்ன விஷயம் சொல்லு. அது இல்ல, விஷயமா தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. என் தங்கச்சியும் நர்த்தனனியும் வீட்டு கழிச்சு சாப்பாடு போட்டு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைதான். சரி, ஆனா சூழ்நிலை சரியில்லை, அதனால நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இதை நான் கொடுத்தேன்னு அவங்க கிட்ட கொடுத்துட்றீங்களா? உன் கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்கு தான் முறைப்படி அழைக்க முடியல, அதை நேரிலேயே கொண்டு கொடுத்தா சந்தோஷப்படுவா இல்லையோ? எனக்கும் ஆசைதான், ஆனா என் மாமியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நேரா அங்க வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டாங்கன்னா எனக்கு அசிங்கமாயிடும். பிரச்சனை வந்தா வரட்டும், அதை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இந்த பிரச்சனையை பெருசாக்கணும்னு பாக்காதீங்க. இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் சும்மா விட்டுறேன், ஆனா அந்த ரகசியத்தை ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் உங்க ஆத்துக்கார மூர்த்தியை பார்த்தா குட்ட உடைச்சிருவேன். என்னைக்காவது சொல்றத பத்தி விடுங்க, இன்னைக்கு சொல்லாம இருக்க போதுமா? இது பிடிங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. எதுக்கு இப்படி பயந்து சாகர குந்தவ? என்ன மாதிரி இப்படி தைரியமா இருக்க வேண்டாமா? ஒவ்வொரு நாளைக்கு நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறேன் தெரியுமா? சங்குதி, உங்களுக்கு எனக்கு தைரியம் இல்லதான், ஒத்துக்கிறேன் போதுமா? சரி ஒத்துண்டா. சரி, வேற என்ன வேணும்? வேற ஒன்னும் இல்ல, முறைப்படி எதையும் செய்ய முடியல, மணிக்கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லிடுறேன். வேற? ஐயோ, வேற ஒன்னும் இல்ல, முதல்ல கிளம்புங்க, நான் வரேன். கிளம்புங்கவா? என்ன கூப்பிட்டு காரியம் முடிஞ்சு விரட்டி விட்டுறாள? புது ட்ரெஸ் உள்ள இருக்கும் போல இருக்கு, நர்த்தனன் ட்ரெஸ் நமக்கு சூட் ஆகாது. சரி, இந்த முறை நேர்மையா செயல்படுவோம். மணிமேகலை, ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஐயோ, என்கிட்ட எதுக்குமா? என்னமா சொல்ற?
என்னையா பேசுறீங்க? நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். வாங்க. எந்திரிமா எந்திரிமா. ரெண்டு பேரும் இருக்காயிசா இணை புரியாம சந்தோஷமா வாழணுமா. அம்மா தேன்மொழி, ரெண்டு பேருக்கும் திருநீர் பூசுமா. ஐயோ, எனக்கு அந்த வயசெல்லாம் இல்லைங்கய்யா. அப்படி யாருமா சொன்னது? குணத்தால எல்லாரையும் விட ஒசந்துட்டம்மா. நீ திருநீர் வச்சா அவங்க நல்லா இருப்பாங்க. வச்சு விடுக்கா. என்னால முடிஞ்சது. ஏதாவது குறை இருந்தா எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறேன், வாங்கிக்கோங்க. அம்மா, நீ எது பண்ணாலும் நல்லது தாம்மா பண்ணுவ. அது உன் கூட பிறந்தவங்களுக்கே தெரியும். வாங்க, நல்ல நேரம் போறதுக்குள்ள கிளம்பலாம். வாங்க. இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல மணி. எனக்கு மட்டும் சந்தோஷமா என்ன, அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாருக்கா. கண்டிப்பா அடுத்த வாரத்துல ஒரு நாள் வரேன்க்கா. என்ன இது, கிளம்பிட்டேடா, அதுக்குள்ளே வா. இப்படி தெரிஞ்சா வாத்து வாசல்ல குந்தவைய நிக்க சொல்லிருப்பேனே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன கவரோட வரீங்க, என்ன விசேஷம்? என் கையில இருக்கிற கவரை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். நீங்க தட்டு தாம்பாளத்தோட கிளம்பிட்டேடா, எங்க போறேள்? உங்க பாஷையில சொன்னா ஆத்துக்கு போறோம். ஆத்துக்கா? அதுக்குள்ள ஆத்துக்கா? மூணு நாள் தங்கறதா சொல்லித்தான வந்தேள். அதர்க்கட்டும், முதல்ல நீங்க வந்து விஷயத்தை சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கச்ச குந்தவ துணிமணி கவரோட வந்தா. வீட்டுக்கு முறப்படி மணிமேகலை நடத்ததான அழைக்க முடியாத சூழ்நிலை. இந்த துணிமணியை கொடுத்துருன்னு சொல்லி அந்த கொடுத்து அனுப்பிச்சா. என்னக்கா இது, குந்தவாக்கா வீட்டுக்கு வந்து நேரா கொடுக்க மாட்டாளா? நான் அதைத்தான் சொன்னேன். அவ அத்தைக்கும் அவ ஆத்துக்காரருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னு பயப்படுறா. அவங்க இங்க வரதுக்கு இவ்வளவு பயப்படுவாங்களா? இங்கே பாருங்க, எங்களுக்கு இந்த ட்ரெஸ்லாம் வேணாம், இதை அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருங்க. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. எங்க இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்தீங்கன்னா குந்தவை ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதை கொஞ்சம் கொண்டு போங்க ப்ளீஸ். எதுக்கு ஃபீல் பண்ணோம்? எங்களை முறைப்படி கூப்பிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வேணான்னு சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுறது அர்த்தம் இருக்கு. யார்ட்டையே கொடுத்து அனுப்புறாங்க, அதை எப்படி நாங்கள் வாங்கிக்க முடியும்? மணிமேகலா, குந்தவையோட சூழ்நிலை உனக்கு நல்லாவே தெரியும். நீயாவது அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவ கூட பிறந்தவன்ற பாசத்தில் இதை பண்ணியிருக்கா. கௌரவத்துக்காக பாசத்தை மறுக்க வேண்டாம். இத குடுங்க சங்குதி, இத வாங்கிக்கோ மணிமேகல. இந்தா. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். இங்க பாருக்கா, பாசம் இருக்கிறவன் நேர்ல வந்து பார்த்து பேசிருக்கணும். குந்தவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்துட்டு போறேன். ஆனா அவ வந்து என்னை பார்க்க வரலங்கிற வருத்தத்தோட நான் போறேன்க்கா. கயல், நல்ல படிக்கணும், படிச்சு நிறைய மார்க் எடுக்கணும். என்ன ஐயா, நான் போயிட்டு வரேங்கயா. நல்லபடியா வர சங்கோதி. அக்கா வரேங்கா. சந்தோஷமா போயிட்டு வா. சரிக்கா. கைலொலி, அவ போய் சேர்ந்துருவா. எனக்கு சூடா உள்ளவே ஒரு காய் போட்டு எடுத்துருவா பாப்போம். பால் இல்ல. பால் இல்லையா? பாக்க ஊமை கொட்டா மாதிரி இருக்க. இந்த விஷயத்துல வில்லத்தனமா இருக்கேல, அதுவும் சொல்லி வச்ச மாதிரி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒண்ணு போல இருக்கேல, எப்படி அப்படி ஆளை பாரு, குட்ட கத்திரிக்கா மாதிரி இருந்துட்டு. இந்த வீட்டுலயும் காப்பி இல்ல, குந்தகை வீட்டுக்கும் போக முடியாது. இந்த கடைசி வீட்டுக்காரனை கேட்போம்.
சிவாக்கு நீங்க என்ன உறவு? சிவா என்னுடைய ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்டா? என்னமா சொல்றீங்க, ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க? ரெண்டு நாளா காணாவற, உங்களுக்கு தெரியாதா அது? சார், நானும் ரெண்டு நாளாக ஒரு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், லைனே கிடைக்கல. எங்கே போனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல சார். அப்படியா? ஆனால் உங்கள் மேலே சந்தேகம் இருக்கிறதா? சிவாவோட அப்பா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏன் மேலே டவுட்டா? என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையை தான் சொல்கிறேன், வீட்டை செக் பண்ணோம் சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். ஏன் சார் தேவையில்லாமல் என்ன சந்தேகப்படுறீங்க? சரி சரி, நான் உங்களுக்கு சந்தேகம்லாம் படலை. இது ரூம் தானே? ஆமாம் சார். வாங்க. மாடியில் எத்தனை ரூம் இருக்கு? ரெண்டு ரூம் இருக்கு சார். நான் தான் சொன்னல சார், ஏன் தேவையில்லாம என் டைம் வேஸ்ட் பண்றீங்க? எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு, ஆனா இந்த ரூம் மட்டும் பார்க்கலையா? இது யார் ரூம் சார்? இது என்னோட பெட்ரூம். இது எதுக்கு நீங்க பார்க்கணும்? ஏமா, பெட்ரூம் மட்டும் பார்க்க கூடாதுன்னு இந்த சட்டத்துல எழுதியா வச்சிருக்கே? ரூம் தரங்கம்மா. சார், ஏமா யோசிக்கிற? ஒன்றும் சார். சொல்கிறேன்ல, திறமா. ஏமா திறமாண்ணா, இல்லைன்னா வேற மாதிரி ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கும். சாரிம்மா. சார், நான் தான் சொன்னலை சார், நீங்கள் தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. ஏமா, நீ சொல்கிறத கேட்குறதெல்லாம் என் வேலை இல்லை. சந்தேகம்னு வந்தால் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் விசாரிக்கலான்னு ரூல்ஸ் இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் வரேன். அப்புறம் இந்த கேஸ் விஷயமா திரும்பவும் வர வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும், பார்த்துக்குங்க. கவலைப்படாதீங்க சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க மணி.
சார், நீங்க சொன்ன மாதிரியே நான்சி வீட்டில் போய் தேடி பார்த்தேன் சார். அங்க சிவா இல்லையா சார்? இல்லையா? ஆமா சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், அந்த பொண்ணு சிவாவை தன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்றா சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சரி, எதுவா இருந்தாலும் போன்ல பேசுவோம்னா நீங்க கிளம்பி இங்க வாங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன கோவிந்தராஜ், நான்சி உங்க பையனை ஹஸ்பண்ட் சொல்றாளே, என்ன நடக்குது சார்? அந்த பொண்ணு என் பையனை மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டதா சிவா சொன்னான். இந்த உண்மையை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இந்த அசிங்கத்தை நான் எப்படி சார் வாய்விட்டு சொல்ல முடியும்? கேஸ் முடிவுக்கு வரணும்னா எல்லா உண்மையும் சொல்லிதானே ஆகணும். என்ன பண்றது, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நானே மாட்டிக்கிட்ட மாதிரி சொல்றானே. வருத்தப்படாதீங்க, உள்ள விழுந்த சேலை மாதிரி தான் உங்க நிலைமை இப்ப இருக்கு. அதை பக்குவமாக தான் டீல் பண்ணணும். நன்றி, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நான் இருக்கேன். அப்புறம் நம்ம அடுத்த வேலை அந்த நான்சியை நம்ம ஃபாலோ பண்ணணும். பண்ணிடலாம். ஏறி மிதிச்சிருவாளே. ஐயோ, சொல்லு டார்லிங், ஊர்ல இருந்து வந்துட்டியா? டார்லிங், வந்துட்டேன், வந்துட்டேன். அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? சிங்கார சென்னையில தான் இருக்கேன் கண்ணு. இப்ப உடனே வீட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான வேலையில ஈடுபட்டு இருக்கேன் டார்லிங். அதை விட முக்கியமான வேலை இங்க இருக்கு. ஈவினிங் வாக்கில் வரட்டுமா? அதுக்குள்ள பாடி தாங்காது, பரவாயில்லையா? என்ன சொல்ற, பாடி தாங்காதா? உங்க பையனோட கதை முடிஞ்சிருச்சு, சீக்கிரமா வர வேலையை பாருங்க. புரியுதா? ஏய், என் புள்ள என்ன பண்ணீங்க, என்னடி பண்ணீங்க? அதான் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்னடி பண்ணீங்க, நொன்னடி பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. ஏய், என்னங்கடி பண்ணீங்க, என்னாச்சு அவனுக்கு? என்ன சூழ்நிலையில என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 15 நிமிஷத்துல இந்த வீட்ல இருக்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐயோ, சிவா, இந்த கடவுளே, இந்த கடவுளே, நான் வந்துறேன். என்னடி சொல்றாரு அந்த கிழமை? இன்னும் 15 நிமிஷத்துல அந்த கிழமை அலறி அடிச்சுட்டு வந்து நிப்பான் பாரு. இந்த ஆள இப்படி விடக்கூடாது ஆண்டி. என்ன தைரியம் தான் போலீஸ்க்கு போயிருப்பாரு. நீ எதுக்கடி கவலைப்படுற? அவன் மாமனோட சேர்த்து அவனையும் பார்சல் பண்ணிடுவோம். போதும் ஆண்டி, இவ்வளவு நாளா இவனுங்க கிட்ட கடந்து போறான போராட்டம் போதும். இவனுங்க நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுக்கு சாவது சரியான தீர்ப்பு. ஐயோ, என் புள்ள என்னடி பண்ணீங்க, என்னடி பண்ணி தொலைச்சீங்க?